ஹலோ ஹலோ, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேண்டிட் சந்துரு யூடியூப் சேனல். ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேண்டிட் சந்துரு யூடியூப் சேனல். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த சூப்பரான ஒரு ஸ்பீக்கரை தான் பார்க்க போகிறோம். என்ன ஏதுன்னு சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்கா? சைடு வித்தையும் பார்த்துருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஊஃபருக்கான ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து சூக்கேஸ் மாதிரி இப்படி எடுத்து நீங்கள் வாட்டுக்கு இழுத்துட்டு போகலாம். ஏன்னா கீழே வீல் இருக்கும், இந்த ரெண்டு வீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரக்கிங்லாம் அதிகமாக போகிறீங்கன்னா காரில் தூக்கி போட்டு ஒரு நிறைய ரீல்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. நம்பி இந்த டிஎன் 59, 65, 75 வண்டி யாருப்பா, நீங்கள் ரைட் எடுத்தால் நாங்கள் லெஃப்ட்டுக்காக ஏறி போயிடுவோம் அப்படின்லாம் வீல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டி ஸ்பீக்கராக இது கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ இதில் வந்து எத்தனை வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத முதல் சொல்லிடுறேன். 6.5 இன்ச்சுக்கான ரெண்டு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்டில் இருக்குது, வித்து RGB லைட் அப்படியே க்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் வந்து 6800 வாட்ஸு அப்புறம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 3000 mAh பேட்ரி இருக்குது, 2.5 மணி நேரம் பிளே ஆன் டைம் வந்து கிடைக்கும் பேட்ரியில். அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் 2 ஆம்ஸுக்கான சார்ஜிங் அடாப்டரும் கொடுத்துருப்பாங்க. 1 மீட்டர் வரைக்கும் லென்த்துன்றது இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கும் இருக்கும். கரோக்கிலாம் நீங்கள் போட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக நைட்டு பார்ட்டி பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நல்லா வேற இருக்குது, நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறனால அந்த எக்கோ அடிக்குது. இருங்க திருப்பிக்கிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் நம்ம ஹலோ ஹலோ ஓகே ஓகே டன் டன். இங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிடுறேன். ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் மெமரி கார்டு போட்டுக்கலாம், யூஎஸ்பி போட்டுக்கலாம், அப்புறம் எஃப்எம் இருக்குது. நான் வந்து 1 டே RJ-ஆக வந்து ரேடியோ சிட்டியில் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ வந்து எங்கள் வீட்டில் ஃபோனில், எங்கள் அம்மா ஃபோனில் எஃப்எம் இல்லை, ஏன்னா ரெட்மி 10 ப்ரோவோ என்னமோ வச்சுருக்காங்க நோட்டு. எங்கள் அக்கா ஃபோன்லேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை. அப்புறம் இந்த அப்போ தான் ஞாபகம் வச்சு இந்த ஸ்பீக்கரில் இருக்கேன்னு செக் பண்ணுவேன். எஃப்எம் இருந்துச்சு, அப்போ இல்லை தான் ரேடியோ சிட்டி 91.9 FM கேட்டுகிட்டு இருந்தேன். அந்த ப்ளாக் வீடியோ வந்து நம்ம ஈபிட் ஃபுட் சேனல் இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் பால் காட்சிக்கு வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க தமிழ் ஷாப்பிங் மால். அவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப க்ளோஸ் அண்ணாக்கள் மாதிரி அவங்க வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ப்ராண்ட் நேம் பார்த்திங்கன்னா CMIK. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. இது வந்து சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுது, அவங்க ஷாப்பிங் மாலில் சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சைனாவிலேருந்து இம்போர்ட் பண்ணுது. இது நீங்கள் அமேசானில் தேனாலும் கிடைக்காது, ஃப்ளிப்கார்ட்டில் தேனாலும் கிடைக்காது. இது அவங்க ஷாப்பில் எவ்வளோக்கு விற்றாங்கன்னா 8000-10000 அந்த ரேஞ்சுக்குள்ளே, எனக்கு சரியாக தெரில அந்த ரேஞ்சுக்கு தான் வந்துச்சு. பட் தரமாக இருக்கும் பாருங்க, இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர், 6.5 இன்ச்சுக்கான ரெண்டு ஸ்பீக்கரு. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா RGB அப்படியே க்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் டயத்தில் ஈஸியாக தூக்கி போட்டு போகலாம். நான் பாட்டு போடணும் தான் எனக்கு ஆசை, ஆனால் என்ன ஒரு பஞ்சாயத்து தெரியுமா, எங்கே காப்பிரைட் சுதந்திரமோன்றது பயமாக இருக்குது. இப்போ பேட்டரி லைஃப் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த அடாப்டர் வச்சு பண்ணும் போது ஒரு மினிமம் ஒரு 3 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கொடைக்கானல் கொண்டு போனோம், அப்போ வந்து கார்லேயும் பாட்டு போட்டுகிட்டே போனாங்க. அப்புறம் கேம்பில் போயிட்டு அந்த கேம்ப் ஃபயர் போட்டுட்டு ஒரு 3/4 நேரம் கிட்ட இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மணி நேரம் சாலிடாக பேட்டரி தாங்கிச்சு. அதுக்கப்புறம் சார்ஜரை போட்டுக்கிட்டே நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்தோம். நல்லாயிருக்கு ஆடியோ, அவுட்டோரில் கேட்குறதுக்கு சூப்பராக. இன்டோரில் கூட அது 10 பத்ரூம் இப்போயே வாய்ஸ் எக்கோ அடிக்குது, பாட்டு போடும் போது எக்கோ அடிக்கும். ஹாலில் வச்சு கேட்கும்போது சூப்பராக இருக்கும். ரொம்ப பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, என்ன சொல்கிறது, சட்டிலாக பேஸ் இருக்குது, ஆனால் ஆடியோ வந்து கிளியராக இருக்குது. வால்யூம் வந்து ஃபுல்லாக வைக்கலாம். மேலே ஒரு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்ற ட்ரைனிங்களே பாருங்கள். உங்களுக்கு தெரியும் Mic 1, Mic 2, நம்ம இது வந்து ஒயர்லெஸ்லேயே கனெக்ட் ஆயிரும். நீங்கள் எக்ஸ்டர்னலாக மைக்கு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைன் இன்னு, மெமரி கார்டு போடுறது, யூஎஸ்பி போடுறது, இதில் வந்து அடாப்டர் சார்ஜ் இன்னு, பவர் ஆன் ஆஃப் பட்டனு, இந்த ட்ரிபிள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, பாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் எக்கோ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து மைக்கோட வால்யூம், கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். இது ஓவரால் ஸ்பீக்கரோட வால்யூம். இதை பார்க்குறதுக்கு ஏதோ டிஜே நைட் பண்ணுற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் லைட்டு, இந்த லைட்டு மட்டும் வேணுமா இல்லை இப்படி வேணுமா, இல்லை ஒவ்வொன்றா மாறிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி லைட்டோட செட்டிங்ஸையும் நம்ம வந்து இந்த பட்டன் மூலயமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறது, மோடு எஃப்எம் அது இதுன்னு சுவிட்ச் பண்ணுறதுக்கு, சேனல் எஃப்எம் ரேடியோவில் சேனல் இது பண்ணுறதுக்கு,
ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா மொத்த கண்ட்ரோலு. அது மட்டும் இல்லாமல் ரிமோட்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே நீங்கள் ஓவராலாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மோடு, மியூட்டு, ஸ்டாப்பு, வால்யூமு, அந்த எஃப்எம்க்கு நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துமே ஒரு குட்டியாக ஒரு ரிமோட்டும் கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாகவே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் எப்படி நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ உயரத்துக்கு வரும், நம்ம முட்டிக்காலுக்கு மேலே வரும். வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 கிலோ வரைக்கும் வரும் வெயிட்டு. ஈஸியாக அப்படி போட்டு நீங்கள் வாட்டிக்கு இழுத்துக்கிட்டே போகலாம். ஸோ அந்த விதத்தில் இது சூப்பராக இருக்குது. இது நானும் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் தேடி பார்க்குறேன். ஒன்லி சைனாலே ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து தான் சொன்னாங்க அன்னைங்க. ஸோ அதுதான் இருக்குது. இப்போ வந்து பாட்டை ப்ளூடூத்தில் போட்டு செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து இந்த புஷ்பாட்டுள்ள ஒரு பாட்டு வந்துச்சுல, ஸோ அதை வந்து ப்ளே பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட், அதுக்கப்புறம் இன்னொரு காப்பிரைட் ஃப்ரீ சாங் போடுறேன். போடவா? இப்போதைக்கு வால்யூம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஸோ பாட்டை அமைச்சிடுவோம், இதுக்கு மேலே கேட்டால் அப்புறம் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் நிலவரம். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு பார்ட்டிக்கு அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கர். ஆனால் என்ன, ஆன்லைனில் கிடைக்கல, இந்த பிராண்ட் வந்து இல்லை. நீங்கள் வாங்கணுன்னா மதுரையில் இருக்கிற அலர்வழி போகிற ரோட்டில் சூர்யா நகரில் தமிழ் ஷாப்பிங் மால் இருக்கும், அவங்ககிட்ட தான் இருக்கும். அதான் ஸ்டாக் இருக்கான்னு தெரில, வேணா அன்னைகிட்ட கேட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்து ஒரு ஷார்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஓவராலாக எனக்கு எங்கள் வீட்டுக்கு பால் காய்ச்சி கிஃப்டாக வந்துச்சு, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் பாட்டுக்கு மாடியில் என் ரூமில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ பாட்டு கேட்கணும்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கீழே வந்து ஹாலில் வந்து ஹோம் தேட்டருக்கு சோனியோட ஹோம் தேட்டரு, அதை வந்து மூவி பார்க்குறது அதில் வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓவராலாக நல்ல ஒரு ஸ்பீக்கர்.